Very good morning, friends and students. In this lecture, I will be discussing about the drugs used for the treatment of constipation. Constipation malachikalnu per Tamil. ஏதோ சில காரணங்களால மலம் கழிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்ததுன்னா அது பேர் வந்து கான்ஸ்டிபேஷன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் என்ன, அது எதனால வருது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So constipation is nothing but abnormally infrequent and difficult passage of fecal matters through the lower gastrointestinal tract. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போற மாதிரி இருந்தாலோ இல்ல மோஷனே போகாம இருந்தாலோ அது வந்து கான்ஸ்டிபேஷனா இருக்கலாம். இது வந்து ஒரு நோய் கிடையாது, இட் இஸ் a symptom but it is not a disease. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ். நம்ம இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆல்டர்னேட்டிவ் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி இன்டெஸ்டைன். ஸோ அந்த மூவ்மெண்ட்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப இந்த கான்ஸ்டிபேஷன் வரலாம். இது இல்லாமல் நிறைய ட்ரக்ஸு சாப்பிடும்போது இந்த கான்ஸ்டிபேஷன் வரலாம். உதாரணமாக வந்து இப்போ அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவில் வந்து அயன் டேப்லெட்டு சாப்பிடுவாங்க, ஃபெரஸ் டேப்லெட்டு. ஃபெரஸ் டேப்லெட் வந்து ப்ரொடியூசஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, க்ரானிக்காக கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அதனுடைய காசு என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. மெயினாக வந்து இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாலும் வரலாம். உதாரணமாக வந்து நம்ம ஃபுல்லில் வந்து அதிகமாக எடுத்துக்காதப்பையோ இல்லை டிக்ரீஸ்டு ஃபுட் இன்டேக்லையோ இல்லை இன்அப்ராப்ரியேட், அதாவது இம்ப்ராப்பர் பவுல் மூமெண்ட்ஸ்னாலேயோ இல்லை நம்ம வந்து இம்மாபைல் கண்டிஷனில் ரொம்ப நாள் இருக்கிறப்பையோ இந்த கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகலாம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் கால்சியமியா, ஹைப்போகலிமியா, பியோக்ரோமோசைட்டோமான்னு சொல்லக்கூடிய டியூமர் ஆஃப் அடினல் கிளாண்ட். இது இல்லாமல் நியூராலஜிக்கல் காசஸ், உதாரணமாக வந்து பார்க்கின்சன் டிசார்டர்லேயோ இல்லை மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்லேயோ வந்து கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஹெமராய்ட்ஸ் அண்ட் ஆனல் ஃபிஷர்ஸ், டியூமர்ஸ், ஹெர்னியா, இதில் வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகலாம். இது இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகலாம். பெரும்பாலும் ப்ரெக்னென்சி அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய அயன் டேப்லெட் ஆனது இந்த கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ என்னென்ன மருந்தெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோஸ்டாகிளாண்டின் வந்து இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம NSAID சாப்பிடும்போது அது புரோஸ்டாகிளாண்டின் சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஓபியாய்டு மார்ஃபின் லைக் ட்ரக்ஸ் வந்து ஓரலாக சாப்பிடும்போது டெவலப் ஆகலாம். அட்ரோபின் மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டிகுலினர்ஜிக்ஸ், பெனிராமின் மேலியட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டிஹிஸ்டமைன்ஸ், ஆன்டி பார்க்கின்சோனிசம் ட்ரக்ஸ், எக்ஸாம்பிள் வந்து அட்ரோபின் சப்ஸ்டிடியூட்ஸ் தான், பென்ஸ்ட்ரோஃபின் இல்லைன்னா ட்ரைஹெக்ஸிஃபெனிடைல். இந்த ட்ரக்ஸ் வந்து ட்ரக்ஸ் இன்டியூஸ்டு பார்க்கின்சோனிசத்துக்கு சாப்பிடக்கூடிய மருந்து. குளோர்ப்ரோமசின் மாதிரி இருக்கக்கூடிய ஃபெனோதியாசின்ஸ், ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட், இமிப்ராமின், டெசிப்ராமின், அமிட்ரிப்டிலின். இது இல்லாமல் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, ஆன்டாசிட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது calcium channel blockers, clonidine, centrally acting antihypertensive drugs, diuretics, non-potassium sparing, அதாவது இந்த potassium sparingலாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணாது, ganglionic blockers and iron preparations. ஸோ இந்த 13 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பெரும்பாலும் கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம கான்ஸ்டிபேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரக்ஸ் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் மாடிஃபை அவர் லைஃப் ஸ்டைல். அப்போ ஜென்ரல் மெஷர் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரான்ஸ் அண்டு சீரியல்ஸை சாப்பிட்லாம். நிறைய தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் சாப்பிட்லாம். பவுல் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக. இல்லை ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி காஸ், எதனால் அந்த கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான நம்ம அதை வந்து நிவர்த்தி பண்ணலாம். இது இல்லாமல் சில ட்ரக்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அதே குரூப்லேயே கான்ஸ்டிபேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாத சில மருந்துகிட்ட இருக்கும். ஸோ அந்த மருந்தை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு டேர்ம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து லாக்ஸேட்டிவ்ஸ், இன்னொன்று வந்து கத்தார்டிக்ஸ். லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இவாக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம்டு ஃபீக்கல் மெட்டீரியல். ஏற்கனவே ஃபீக்கல் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா அதை வெளியில் கொண்டு வர்றது வந்து லாக்ஸேட்டிவ்ஸ். கேத்தரைட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அன்ஃபார்ம்டு ஃபீக்கல் மெட்டீரியல்ஸையும் வெளியில் கொண்டு வர வச்சிடும். அதாவது கேத்தரைட்டிக்ஸ் ஆர் தி ட்ரக்ஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் இவாக்குவேஷன் ஆஃப் அன்ஃபார்ம்டு usually watery fecal material from the entire colon. So laxatives and cathartics உள்ள difference வந்து இதுதான். இப்போ how we are going to classify the laxatives? நான் 5 விதமாக நம்ம இந்த laxatives-ஐ classify பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து bulk forming laxatives. இது என்ன பண்ணோம், ஒரு bulkness-ஐ produce பண்ணிடும். stimulant laxatives, இது வந்து ஜிஐடியை வந்து இரிட்டேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். ஆஸ்மாட்டிக்ஸ் லாக்ஸேட்டிவ்ஸ், எமோலியன்ட் லாக்ஸேட்டிவ்ஸ் வந்து அதர்வைஸ் இட் சாஃப்டன் தி ஃபீக்கல் மெட்டீரியல், லிக்விடிட்டியை வந்து அதிகப்படுத்தும். லூப்ரிகன்ட்டு, இப்போ உதாரணமாக அந்த லிக்விட் பரஃபின் குடித்தோம்னா என்ன பண்ணோம், லூப்ரிகேட் பண்ணி இன்டெஸ்டைனை லூப்ரிகேட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். இப்போ பல்க் ஃபார்மிங் லாக்ஸேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மித்தல் செல்லுலோஸு, பிரான்ஸு அண்ட் சைலியம். இது வந்து நம்ம கிரானியூல்ஸாகவோ பவுடராகவோ டேப்லெட்டாகவோ சாப்பிட்லாம். ஆனால் இது 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா தி இன்க்ரீஸ் தி பல்க்னஸ் ஆஃப் தி ஸ்டூல், தி இன்க்ரீஸ் தி வாட்டர் கண்டென்ட்டு. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்டூலில் அதிகமாகிறப்ப, பல்க்னஸ் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ். ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், பிசகோடில், சோடியம் பிகோசல்ஃபேட், சென்னா அண்ட் கேஸ்கரா. இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு மெடிசன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கேஸ்டர் ஆயில் ரெசினஸ் கம்யூனியஸ்லேருந்து வருது, சென்னா, கேஷியா அங்குஸ்டிஃபோலியா, கேஸ்கரா சாக்ரட்டா, இது பிளான்ட் பேஸ்டு மெடிசன்ஸ். இது இல்லாமல் நம்ம அதிகமான கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க சாப்பிடக்கூடியது வந்து பிசகோடில் தான். பிசகோடில் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து. ஸோ இது என்ன பண்ணணும்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டை இரிட்டேட் பண்ணணும். உதாரணமாக இப்போ கேஸ்டர் ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதை சாப்பிட்டோம்னா அது ரெசினோலிக் ஆசிட், ஐசோரெசினோலிக் ஆசிட்னு 2 ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்டெஸ்டைனை வந்து இரிட்டேட் பண்ணி அதன் மூலமாக இது ஈஸியாக வந்து மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யும். ஸோ தே மாடிஃபை தி பெரிமியபிலிட்டி ஆஃப் தி மியூக்கோசல் செல். பெரிமியபிலிட்டி மாடிஃபை ஆகிறப்ப ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் செக்ரேஷன்ஸ் இந்த ஜிஐடி மாடிஃபை ஆகும். அப்போ இவாக்குவேஷன் ஆஃப் தி சாஃப்ட் பல்கி ஸ்டூல்ஸ் வந்து நடக்கலாம். இதுதான் ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ்ஸ், அதர்வைஸ் கால்டு இரிட்டன்ட் லாக்ஸேட்டிவ்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசகோடில் அண்ட் சோடியம் பிகோசல்ஃபேட், சென்னா, கேஸ்கரா இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதோ, அதாவது மோஷன் போகிறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும். எப்போ சர்ஜரிக்கு அப்புறம் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் பெயின்ஃபுல் டிசீசஸ் ஆஃப் தி ஆனஸ், மோஷன் போகிறப்ப வலி இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷர்ஸாவோ இல்லை ஹெமராய்ட்ஸாவோ, மூலம் வியாதி இருக்கிறவங்க அந்த சீழ் மூலம், பித்தம் மூலம் சொல்லுவாங்க இல்லையா, ரத்த மூலம், சீழ் மூலம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த இந்த லாக்ஸேட்டிவ்ஸை நம்ம கொடுக்கலாம். கேஸ்டர் ஆயில் என்ன பண்ணுவோம், என்ன ப்ராப்ளம்னா இது வந்து அன்பிளசன்ட் டெஸ்ட்டு, அது இல்லாமல் இன்டெஸ்டைனல் எபிதீலியம் இது வந்து இது கொஞ்சம் டேமேஜ் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்கேட்டிஸ். இது எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு முன்னாடி bowel on the clean pananona, number Castor oil diagnostic procedure ko either number kudukla. Mona group patina osmotic laxatives. The osmosis mechanism is act pannu. Magnesium sulfate, magnesium hydroxide, magnesium citrate, and sodium phosphate. The என்ன mechanism பாத்தீங்கன்னா இது ரொம்ப போரா தான் அப்சார்வ் ஆகும். இந்த போரா அப்சார்வ் ஆகறப்ப வாட்டர் ரிடென்ஷன் அதிகமாகும். வாட்டர் ரிடென்ஷன் அதிகமாகறனால சாஃப்ட் பல்கி ஸ்டூல் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து அதனால வந்து இன்கிரீசஸ் தி பெரிஸ்டால்டிக் மூவ்மென்ட். அதன் மூலமா நம்ம கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். சோ இது இல்லாம magnesium salt இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணும்னா கோலிசிஸ்டோகைனின் அப்படிங்கற ஒரு சப்ஸ்டன்ஸோட ரிலீஸா அதிகப்படுத்தும். அதனாலயும் intestinal motility அதிகமாகலாம். சோ இது எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா before abdominal procedure surgery இல்ல radiological procedures sigmoidoscopy surgery இதுக்கு முன்னாடி intestine evacuate பண்ணனும்னா நம்ம osmotic laxatives கொடுக்கலாம். lactulose னு ஒரு substance இருக்கு, sorbitol னு ஒரு substance இருக்கு. சோ இது என்ன பண்ணும்னா it metabolized by colonic bacteria into short chain fatty acids. Adanala osmotic effect vande there will be stimulation of the propulsive movement. Nala group pathina fecal softener, otherwise it is called the emollient laxatives. Idu enna pannuna surface tension of the stool irukliya fecal matter surface tension irukliya adha reduce pannum. So surface tension reduce ஆகறப்ப penetration of the fluid into fecal matter வந்து அதிகமாயிடும். அப்ப என்ன பண்ணோம் fecal matter வந்து liquefy solidify ஆன fecal matter வந்து liquefy ஆயிடும். So liquefy ஆனதால அது ஈஸியா நம்ம evacuate பண்ணிடலாம். So this is called fecal softener. Usually morning வந்து motion போறதுக்கு முன்னாடி நல்லா நிறைய தண்ணி குடிச்சாலே இந்த மாதிரி liquidity நம்ம அதிகப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமானது டாக்ஸேட் சால்ட்னு சொல்லுவோம். சோடியம் டாக்ஸேட் ஆர் கால்சியம் டாக்ஸேட். This stimulates intestinal fluid and electrolyte secretion by altering the mucosal permeability. இது எப்ப யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா hospitalized patients myocardial infarction அப்புறமோ சர்ஜரிக்கு அப்புறமோ எல்லாம் அட்மிட் ஆகக்கூடிய hospitalized patientsக்கு வந்து நம்ம இந்த fecal softener கொடுக்கலாம். So fifth group of laxatives on the lubricant laxatives na liquid paraffin மாதிரி உள்ள ஆயில நம்ம we can take. So ஒரு முக்கியமான மருந்து ஒன்னு இருக்கு லூபிபோஸ்டோன் சொல்லி இது வந்து ஒரு லேட்டஸ்டா வந்த ஒரு மருந்து. அது என்ன பண்ணும்னா chloride channels ஓபன் பண்ணும். எங்க GIT ல இருக்கக்கூடிய chloride channels ஓபன் பண்ணும்போது there will be stimulation of the chloride-rich intestinal fluid secretion. அதனால GIT-ஓட transit time ரொம்ப கம்மியாகும். Contact time வந்து ரொம்ப கம்மியாகும். That means அது வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அதிகமாகிற மாதிரி தான் இதுவும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலாம் நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். இது வந்து மெயினா வந்து இடியோபதிக் கான்ஸ்டிபேஷன் காசு தெரியாம இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒன்று படிக்க போறோம் laxative abuse syndrome அப்படின்னா என்னன்னா இங்க நான் படம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நார்மல் ஃபில்லிங் ஆஃப் டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ். திஸ் இஸ் நார்மல் ஃபில்லிங் டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ். ஆஃப்டர் நார்மல் எவாக்குவேஷன் ஆஃப் தி காலன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். சரியா அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபீக்கல் மேட்டர் அப்படிதான் இருக்கு. So, interval needed to refill colon. In the short interval, the colon will refill. Part of the defecation process start. Now, if we have laxative symptoms, the entire colon will evacuate. Any colon, ascending, descending, transverse, any colon, all material will come out. So, laxativeஸோ இல்லை கேத்தர்டிக்கோ கொடுத்துட்டு அடுத்த மோஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா there will be longer interval needed to refill the rectum. இதை நம்ம ரீஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோஷன் போகும். இதுக்கு பேர் வந்து laxatives abuse syndrome. So in this case the patient may require daily laxatives to maintain the bowel movements. So with this I have completed the drugs used for the treatment of constipation. Thank you.